கடந்த 16 ஆண்டுகளாக பூப்பந்து விளையாட்டில் மதுரையை சேர்ந்த OCPM மாணவிகள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவிகளின் வெற்றியின் ரகசியம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா முழுவதும் நடத்தப்படுகிற பெண்களுக்கான பூப்பந்து விளையாட்டில் தமிழக அணி தேசிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த வலிமையான அணியில் ஒரு பள்ளியைச் சார்ந்த மாணவிகள் வருடா வருடம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றனர் என்றால் ஆச்சரியம்தானே. தொடர்ச்சியாக 16 ஆண்டுகளாக இந்த சாதனையை நிகழ்த்தி வருபவர்கள்தான் மதுரையைச் சேர்ந்த OCPM மாணவிகள். 6 வகுப்பு பயிலும் போதே பயிற்சியை தொடங்கும் மாணவிகள் தடம் மாறாத தொடர் பயிற்சியால் பூப்பந்து விளையாட்டில் பல வெற்றிகளை பெற்று வருகிறார்கள். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களை குவிக்கும் இவர்களுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கிறது. இதில் வெற்றி பெற்ற மாணவிகள் தபால் துறையில், ரயில்வேல, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை பெற்று தங்களுடைய எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக நிர்ணயித்து வருகிறார்கள். எனவே எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் ராஜேஷ்கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம். தொடர்ந்து எங்களுடைய வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பூப்பந்து விளையாட்டில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்த பள்ளியின் மாணவிகள் இந்த தொடர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள பயிற்சியாளர் ராஜேஷ்கண்ணா மேற்பார்வையில் முறையான பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். நான் வந்து OCPM கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் வந்துட்டு 6th படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு எனக்கு ராஜேஷ்கண்ணன் சார் வந்து என்னை சில டீமுக்கு, பால் பேட்மிண்டன் டீமுக்கு செலக்ட் பண்ணி கோச்சிங் கொடுத்தாங்க. இங்கேருந்து நான் நேஷ்னல்ஸ் லெவல் ஆடியிருக்கேன். தமிழ்நாடு டீமுக்காக வின் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கிடச்சிது. எந்த எக்ஸாம்ஸும் இல்லாமல் நான் டைரெக்டாக செலக்ட் ஆனேன். இப்போ அது மூலமாக வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு விளையாட்டை வந்து விடாமல் பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் உண்டாக்கி தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவ்வாறாக தொடர் வெற்றி பெறும் இந்த பள்ளியின் பின்னால் இருக்கும் ரகசியம்தான் என்ன? பயிற்சியாளர் ராஜேஷ்கண்ணாவிடமே கேட்போம். அவங்க காலையில 6:30 எங்க கிரவுண்டுக்கு, கரெக்டா 6:30 கிரவுண்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வருவாங்க, வந்து 8:30 வரையும் காலைல விளையாண்டுட்டு அவங்க 9:30 கிளாஸ் வகுப்பறைக்கு போயிடுவாங்க. திருப்பி ஈவினிங் வந்து 3:30 இருந்து 6:00 வரும் அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. அதனால தான் எங்களால் தொடர்ந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியுது. இது போக எங்கள் பள்ளி நிர்வாகத்திலிருந்து காலைல விளாட்ற வர்ற பொண்ணுகளுக்கு காலையில் உணவுமே நாங்கள் கொடுக்குறாங்க. எங்களது தாளாளர் தலைமை ஆசிரியரும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் கூட எங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. பள்ளி தரும் தொடர் ஊக்கத்தாலும் பயிற்சியாளரின் தடம் மாறாத வழிகாட்டுதலாலும் மாணவிகளுக்கு வெற்றி என்பது எளிதானதாகவே இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் பிரசன்ன வெங்கடேசன்.